உலகம் முழுவதும் வாழும் டிபிசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் டிபிசியின் வான்முரசு. 2020 நாடி நரம்பு துடிப்பு அடங்கிவிட்ட ஆண்டு. கட்டுரையாக்கம் கலாநிதி தயாஞ்சாய் திலக. 2020 என்பது மனிதர்கள் நிச்சயமாக இன்று உயிருடன் இருக்கும் தலைமுறையினர் எப்போதும் ஒன்றுபட்டு மிகவும் பயங்கரமானதொன்றாக நினைவு கூறும் வருடமாகும். 2020 இலங்கைக்கு சிந்தனையிலும் செயலிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாகும். அரசியல் ரீதியாக ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷவின் நிர்வாகம் பாராளுமன்றத்தில் 1/3 பெரும்பான்மையை பெற்றது. அரசியலமைப்பு ரீதியாக அது 20வது திருத்தத்தின் மூலம் அரசியல் அதிகாரத்தை குவித்தது. ஜே ஆர் ஜெயவர்தன ஜனாதிபதியாகவிருந்த காலப்பகுதிக்கு எம்மை அழைத்து சென்றது. முன்னொரு போதும் இல்லாத அளவிற்கு உச்ச மட்டத்திற்கு அதிகாரத்தை குவித்ததுடன் ஜெயவர்தன முன்மாதிரியையும் கூட மீறுவதாக அமைந்திருக்கின்றது. 2020 ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்தில் முழுமையாக அழிந்த நிலை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஒரு எச்சமாக குறைத்தல் மற்றும் 15 முன்பு 40 இடங்களை கொண்டிருந்த ஜேவிபி ஓரம் கட்டப்பட்ட நிலை என்பவற்றுக்கு சாட்சியமாகி உள்ளது. சுதந்திர கட்சி மற்றும் ஜேவிபி ஆகியவை வாக்காளர்களால் தண்டிக்கப்பட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே 2020 தனது சொந்த இடமான கொழும்பிலிருந்து தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார். ஆயினும் 2020 இரு கட்சி போட்டி முறையை அகற்றவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கண்கவர் முறையில் மாற்றியமைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதற்கு பதிலாக பாராளுமன்றத்தில் இணைந்து கொண்டது. அவ்வாறே எஸ்ஜேபியும் ஐக்கிய தேசிய கட்சியின் வாரிசானது. போகோட்டுவ மலர்வதற்கு 2 ஆனது. இது 2015 பிப்ரவரியில் நுகேகொட பேரணியில் தொடங்கி எஸ்ஜேபி கருவுற்றிருந்த காலத்தில் வெளிவந்திருந்தது. SWRD பண்டார் நாயக்கவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உருவாக்கப்பட்டு 1 பின்னர் 1952 எதிர்கொண்ட முதல் பொது தேர்தலில் பெற்றிருந்ததை விட அதிக சதவீத வாக்குகள் மற்றும் ஆசனங்களை பெற்றுள்ளது. அத்துடன் 2020 இலங்கையின் அரசியல் கதைகளில் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பத்தை கண்டுள்ளது. ஒரு ராஜபக்ஷ ஆட்சி ஒரு பிரேமதாசவால் எதிர்கொண்டதாக அமைந்தமையை பார்த்திருக்கின்றது. பிரேமதாச எதிர்கட்சி தலைவராகவும் தனது சொந்த கட்சியின் ஸ்தாபக தலைவராகவும் வந்துள்ளார். ராஜபக்ஷக்களை அவர்களின் தென்பகுதியில் 20 அவர் எதிர்த்து வந்துள்ளார். 2019 மற்றும் 2020 தேர்தல்கள் புயலாக வந்து ராஜபக்ஷக்களை அவர்களின் உச்சமட்ட தேசியவாதத்தில் எதிர்த்து போராடுவதாக பிரேமதாச வந்துள்ளார். 2019-2020 ஊடாக 2021 எம்மை சுமந்து செல்லும் செயல்முறையின் அடையாளமாக 2 நிகழ்வுகள் எம்மை தட்டி எழுப்புகின்றன. ஒரு நல்லொழுக்கத்திற்கான சமூகத்திற்காக முதலாவதாக புதிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சராக ஓய்வு பெற்ற அட்மிரல் உள்ளார். அதன் செயலாளராக தேசிய புலனாய்வு தலைவராக பணியாற்றி வரும் ஜனாதிபதி பணிக்குழுவின் உறுப்பினராக உள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உள்ளார். இது அரசின் இராணுவ மயமாக்கலின் தொடர்ச்சியான முன்னொரு போதும் இல்லாத செயல்முறையையும் 20வது திருத்தத்தை இணைத்து ஜெயவர்தன சகாப்த ஜனாதிபதி பதவிக்கு பின்னோக்கி செல்வதை விட மிக மோசமானதொன்றை வழங்கும் ஒரு கட்டமைப்பு மாற்றமாகும். 2வதாக இஸ்லாமிய மத குடும்பத்தில் பிறந்த 20 குழந்தையை COVID-19 நெறிமுறைகளின் கீழ் தகனம் செய்யும் விடயம் இலங்கை தீவில் உள்ள முஸ்லிம் சமூகத்திலிருந்து எதிர்ப்பை தூண்டியது மட்டுமல்லாமல் ஐநா விசேட ஆய்வாளர்கள் மற்றும் கொழும்பில் உள்ள ஐநாவின் வதிவிட பிரதிநிதி ஆகியோரால் விமர்சன ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மத அடிப்படையில் இலங்கையில் COVID-19 உயிரிழந்தோரின் உடல்களை அடக்கம் செய்வதற்காக ஜனாதிபதி கோத்தாபய மாலைத்தீவின் ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மத ரீதியான இன ஒதுக்கீட்டு தன்மையானதென்ற ஓசையை எழுப்புகின்றது. இலங்கையில் சடலங்களை புதைப்பது மோசமாக இருந்தால் மாலைத்தீவில் அவ்வாறு செய்வது ஏன் நல்லது? கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இலங்கை முஸ்லிம் குடும்பங்களுக்கு ஒரு தெரிவு வழங்கப்படுகின்றது. தகனம் செய்வது அல்லது நாடு கடந்து சென்று அடக்கம் செய்வதாகும். பாதிக்கப்பட்ட கத்தோலிக்கர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும்?
கேரளத்திலா? ஒரு குழந்தையின் உடலை எரிப்பது பற்றிய உண்மையான கதை இலங்கையில் மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் முஸ்லிம் சமூகம் முழுவதும் அதிர்ச்சி, திகில் மற்றும் சீற்றத்தின் அலைகளை உருவாக்கக்கூடும் என்பதால் இதயமற்றது மட்டுமல்லாமல் மூளையில்லாத ஒரு கொள்கையாகும். இதன் மூலம் தீவிரமயமாக்கல் மற்றும் தீவிரவாதத்தை உலகம் முழுவதும் பெருக்கம் செய்கின்றது. இந்த நேரத்தில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ குடும்பங்களைச் சேர்ந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களின் சடலங்களை எரிப்பதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஆட்சியின் கொடூரமான மனநிலை நவீன படித்த ஆங்கிலம் பேசும் மற்றும் பெண் ஆர்வலர்கள் உட்பட சிவில் சமூகத்திலிருந்து எதிர்ப்பை தூண்டியுள்ளது. தீவின் வறுமையான மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் படித்த இமாம் கற்பித்த இளைஞர்களுக்கு இது எப்படி இருக்கும் என்பதை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஜனாதிபதி கோத்தாபய தனது ஆட்சி மற்றும் இலங்கை தீவில் தமிழ் கட்சியின் ஒப்பீட்டு முன்னுரிமை குறித்து இந்தியாவில் புவிசார் மூலோபாய கணிப்பீட்டை மறுபரிசீலனை செய்ய முயற்சிப்பதற்கு பூகோள பொருளாதார அனுகூலத்தின் காந்தத்தை பயன்படுத்துவதாக தெரிகின்றது. கொழும்பு அதன் பூகோள பொருளாதார காந்தத்தை ஒரு கருத்தியல் ஆட்சி உறவு சுருதியுடன் நிரப்புகிறது. இந்திய அமெரிக்க தமிழர்களுக்கும் டெல்லிக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்தும் ஆப்பாக 2021 மார்ச்சில் இந்திய சீட்டை விளையாடுவதற்கும் அத்துடன் தமிழர்களின் வரலாற்று பூர்வ வாழ்விட பகுதிகளில் அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாப்பு வரம்புகளை மீறுவதற்கும் முயற்சியை அல்லது திசை மாற்றத்தை இணைத்து நிறைவாக்கிக் கொள்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ யதார்த்தமான நடைமுறைகளை கொண்ட அரசியல்வாதி. தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக இடம்பெறுவதற்கு முயற்சிக்கின்றார். ஆனால் ஜிஆர் சார்பு கடும் தேசியவாதிகள் மாகாண சபை தேர்தலுக்கு முன்பாக 13வது திருத்தத்தை புதிய அரசியலமைப்பு ஊடாக அல்லது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மூலமாக குறைந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகின்றனர். 2021 இலங்கையை சிங்கள பௌத்த அரசாக அறிவிக்கும் புதிய அரசியலமைப்பின் ஆண்டாக இருக்கக்கூடும். இதன் மூலம் பொருளாதார, மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக பிரச்சினைகள் குறித்து சிங்கள சமூகத்தினரிடையே எழுந்து வரும் அதிருப்தியை குறைக்க அல்லது திசை திருப்ப முயற்சிப்பதாக அமையக்கூடும். இஸ்ரேலை போலவே தீவிரவாத வலதுசாரிகளின் வெற்றிகரமான கூட்டணி சிங்கள பெரும்பான்மையினரை முடக்குகிறது. 13வது திருத்தத்தின் காணி தொடர்பான ஏற்பாடுகளை மீறுவதன் மூலமோ அல்லது முறியடிப்பதின் மூலமோ சிங்கள காரணித்துவத்திற்கான தமிழர்களின் வரலாற்று வசிப்பிடங்களை திறந்து சிங்கள சமூக பொருளாதார அதிருப்தியின் அழுத்தத்தை மேலும் விடுவிப்பதன் மூலம் இதை உறுதிப்படுத்த முடியும். 2019 நவம்பர் மற்றும் 2020 டிசம்பருக்கு இடையில் கோத்தாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவி குறித்து பொதுமக்களின் மனநிலையை மாற்றியமைத்திருக்கின்றது. கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் அதன் மோசமான அக்கறையற்ற தவறான நிர்வாகத்துடன் பரவும் விளைவு மிகவும் வெளிப்படையானது. ஆட்சியின் சிங்கள பௌத்தம் சுய உருவமாக நேர்மையானதாக இருந்தாலும் அதன் போர்வையில் சிறுபான்மை நட்புறவு முதலாளிகள் முன்னால் இராணுவ உயரதிகாரிகள் ஒரு தனி குலத்தின் நலனுக்காக புறநிலையாக செயற்படுகின்றனர். இன்றைய டாக்டர் டிபிசியின் வான்முரசில் இடம்பெற்ற கட்டுரை 2020 நாடி நரம்பு துடிப்பு அடங்கிவிட்ட ஆண்டு. கட்டுரையாக்கம் கலாநிதி, தயான் ஜெயதிலக்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம். யாவரும் கேளீர்கள்.